பிரண்டை செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க. அதுலேயும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் அது எப்படி செய்யலாம், அதை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது, எத்தனை வேளை சாப்பிட்லாம் அப்படிங்கிறது வந்து அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியுங்க. இப்போ நான் ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் மாமியார்கிட்டையும் இந்த பிரண்டை செய்முறையும் அதை எப்படி செய்யலாம், அது யார் யாருக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இடையிடையே எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இப்போ கர்ப்பமாகன உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிரண்ட துவையல் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வாமிட் அதிகமாக இருக்கக்கூடிய அவங்க வந்து இதை சாப்பிடும்போது வாமிட் வராது, பசியை தூண்டும். இந்த மாதிரி சில குறிப்புகளோடு தான் எங்கள் மாமியார் வந்துட்டு இந்த பிரண்ட துவையல் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதில் நான் பேச போகிறத விட அவங்க தான் வந்துட்டு அதிகமாக பேசியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தீப்தி கிரியேட்டிவ். இப்போ பிரண்டையை வந்து எங்கள் தோட்டத்துலேயே பறித்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். நாங்கள் எதுவுமே வாங்கலை. பாருங்கள், எல்லாமே மேல் தண்டாக பறிக்கிறாங்க. ஏன் மேலே உள்ள தண்டாக பறிக்கிறாங்கன்னா, மேலே உள்ள தண்டெல்லாம் நல்லா பிஞ்சு தண்டாக இருக்கும். இந்த பிரண்டை துவையலுக்கு வந்துட்டு பிஞ்சு தண்டு தான் ரொம்ப தேவை. ஒருவேளை உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா அதுக்கான ப்ராசஸ் அதை எப்படி செய்யலாம்ங்கிறதையும் எங்கள் மாமியார் வந்து இடையில சொல்லி காமிச்சிருக்காங்க. இப்படி பறிக்கும்போது பாருங்கள் தூரோட வந்துடுச்சு. ஸோ அதை நம்ம அப்படியே வீசிட வேண்டாம், அதை திரும்ப பக்கத்திலே கிள்ளி வைக்கிறதுனால அது திரும்பவும் வந்துட்டு வளரக்கூடிய தன்மை அந்த பிரண்டை செடிக்கு இருக்குது. பாருங்கள், ஆல்ரெடி நிறையாவே அவங்க பறித்து கிராமத்தில் இருந்தனால அவங்க நிறையாவே பறித்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்போ வந்த அந்த புயலில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக மழை வந்ததுனால ரொம்ப காடாக மண்டிடுச்சுன்னு கொஞ்சம் பாதி களை எடுத்துட்டாங்க. பக்கத்தில் வந்து வாழை மரம் இருக்குது, பப்பாளி மரம் இருக்குது, அங்கே அதெல்லாம் காமிக்கலை. இங்கே வந்து கிராமத்தில் எப்படின்னா வாழை மரம் வந்து நிறையாவே இருக்கும். மோஸ்ட்லி இவங்க அதில் தான் வந்து மதிய சாப்பாடு காலை சாப்பாடெலாம் வந்து எடுத்துப்பாங்க. உங்கள்கிட்டயும் வாழை இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் வாழை இலை சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. வாழை இலையில போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், பிரண்டையை வந்து எடுத்துக்கிட்டாங்க, எல்லாமே அழகாக பறிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிரண்டையை எப்படி வந்து சீர்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அதில் அந்த காம்பு மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து பிரண்டையில் அந்த இலையை வந்து போட மாட்டாங்க, ஆனால் எங்கள் மாமியார் வந்து இலை போடலான்னு சொல்லியிருக்காங்க. இலையை போட்டு தான் செஞ்சு காமிக்கிறாங்க. அந்த தண்டு மாதிரி வருது பாருங்கள், அதை மட்டும் எடுத்துடுங்க, அது நமக்கு தேவையில்லை. அது அழகாக அவங்களே வந்துட்டு இப்போ எடுத்துட்டு தனியாக கூட காமிச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த வருதுல அந்த தண்டை, அந்த தண்டை மட்டும் நீங்கள் அப்படி உடைச்சிடுங்க. இலையெல்லாம் பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த தண்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம பிரண்டையை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பிரண்டை வந்து ரொம்ப ஈஸியாக சீர்படுத்திடலாம். ஆனால் அதை செய்கிற ப்ராசஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக நம்ம மெனக்கிடணும். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரண்டை துவையல் வந்து கண்டிப்பாக சூப்பராகவும் சுவையாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து பிரண்டை துவையல் வந்து வராது, ஏன்னா ஒரு மாதிரி அரிக்கிற தன்மை மாதிரி வந்துடும். அது என்ன, ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து கரெக்டாக எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இவங்க வந்து அப்படியெல்லாம் செஞ்சு அப்படிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எங்கள் மாமியார் சொல்லி காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த தண்டை எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நீங்களே பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு. இப்போ சின்ன சின்னதாக அவங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடி பொடியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை நல்லா அலசிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இப்போ கட் பண்ணுறது தான் நாங்கள் காமிக்கிறோம். எங்கள் மாமியார் வந்து அவங்களோட ஃபேஸை காமிக்க வேண்டான்னு ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் பண்ணனானா நாங்கள் வந்து அவங்கள காமிக்கலை. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே அழகாக சீர்படுத்தி எடுத்துட்டாங்க. சீர்படுத்தி எடுத்துருந்ததும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுவி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்படி பொடிசாக கட் பண்ணி எடுத்ததை வந்துட்டு எப்படி செய்யலாங்கிறத வந்துட்டு எங்கள் மாமியார் வந்து அழகாக செஞ்சு உங்களுக்கு அவங்களே அவங்களோட வாய்ஸில் காமிக்க போகிறாங்க. இது வந்து கிடைக்காதவங்க வந்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக கிடைக்கும், அதாவது அந்த நார் வந்து வரும் பாருங்கள். அப்படி உள்ளவங்க இதை என்ன பண்ணலாம்னா நாளோட நாலு சைடோட எஜ்ஜையும் வந்து அப்படி ஒரு கத்தியை வச்சு நைஃப் வச்சு அப்படி எடுத்துடுங்க.
முத்தலா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸை தான் வந்து இவங்க இப்ப சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப இந்த பிராண்டை வந்து கொஞ்சம் முத்தலா இருக்குது, இப்படி உள்ளத வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நாலு எஜ்ஜு கொஞ்சம் ஷார்ப்பாவே இருக்கும், நைஃப் வச்சு நாலு முனையிலையும் அந்த மாதிரி சீவி எடுத்துட்டீங்கன்னா அந்த நார் வந்து போயிடும் உங்களுக்கு. இப்ப அழகா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்படி வந்து உங்களுக்கு துவையெல்லாம் நாங்க செஞ்சு காமிக்க போறோங்கிறத பாருங்க. இத ஃபுல்லாவே அழகா அலசி எடுத்துக்கிறாங்க பாருங்க. அப்படி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல அப்படியே எதுவுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஹீட் பண்றாங்க. அப்படியே அந்த பிராண்டையெல்லாம் எடுத்து அதில் போட்டு அந்த தண்ணியை எதுக்காகனா அந்த தண்ணியை ஃபுல்லாகவே ஹீட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அதில் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த இலையில் உள்ள தண்ணியிலே அது கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகுறது உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க. இப்போ எல்லாமே எங்கள் ஜூனியர் தான் நீ செஞ்சு காமிக்க போகிறாங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சு அப்படி அப்படி எப்படி சொல்ல இஞ்சி வருது பாருங்க. எங்கள் மாமியார் தான் எனக்கு ஜூனியர், ஸோ அவங்க தான் செஞ்சு காமிக்கிறாங்க. நான் நிறையா வீடியோ போட்டனால நான் சீனியர், ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் அப்படி தான் பேசிக்குவோம். இப்போ பாருங்கள் அந்த கொதிக்கும் போது அந்த தண்ணி வந்துட்டு நல்லா பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா. நம்ம வந்து தண்ணி சேர்க்கலை, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வெறும் பாத்திரத்தில் இந்த மாதிரி போடும்போது அதில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அது கூட அந்த தண்ணி இருக்கிற அதுலே பாதி வெந்துடும். இருக்குன்னாக்கா இதில் தண்ணி இருக்கு, இந்த தண்ணி அடுப்பில் வச்சோம்னாக்கா இது வதக்கணும்னாக்கா அந்த தண்ணியெல்லாம் போயிடும், இஞ்சி போயிடும். இப்போ எண்ணெய் ஊற்ற தேவையில்லையா? இப்போ தான் எண்ணெய் ஊற்றணும். இந்த இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, இனிமேல் எண்ணெய் ஊற்றுனாக்கா இதை நல்லா எண்ணெயில் வதங்கிடும், சுடுல வதங்கணும். இப்போ வதங்கிடுச்சா? ஆ வதங்கிட்டு எண்ணெய் ஊற்றணும். இப்போ இந்த பூண்டு இதெல்லாம் போடலையா? இந்த நேரம் மாறணும், பச்சை நேரம் எண்ணெயிலே வதக்கிட்டு மாறணுமா? அந்த எண்ணெயிலே வெந்துருச்சுனாக்கா இந்த பச்சை நேரமெல்லாம் மாறிடும். இது என்ன எண்ணெய் ஊற்றிருக்கீங்க? நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கெல்லாம் ஊற்றி வதக்கணும். வேற எண்ணெய் ஊற்றக்கூடாதா? வேற எண்ணெய் ஊற்றக்கூடாது, நல்லெண்ணெய். சொல்லுங்க. ஒன்று ஒன்றும் பச்சையாக பச்சை கலரில் தெரிஞ்சிச்சுனாக்கா இருக்கக்கூடாது, நல்லா அந்த மாதிரி வதங்கி வரணும். அந்த பச்சை கலர் தெரிஞ்சிச்சுன்னா அரைச்சி சாப்பிட்ற போது மூணு மூணு அரிப்பு லேசாக லைட்டாக கொடுக்கும். அதனால நல்லா வதங்கணும், பச்சை வதங்கி வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் அந்த கலருக்கு வதங்கின கலர் வந்துட்டு வதங்கிட்டு ஃபுல்லாக. இதை தனியாக எடுத்துக்கணுமா? ஆ இதை தனியாக எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். ஆ என்ன போட்டிருக்கீங்க? பெருங்காயம். அதே பாத்திரத்துல பெருங்காயம் போட்டு எண்ணெயில நல்லெண்ணெயில மிளகாய் எத்தனை ஏழு பட்டை மிளகாய் பூண்டும் சேர்த்து வதக்கணுமா? வதக்கணும். பூண்டு பட்டை மிளகாய் பெருங்காயம்
பெருங்காயம் மூணு வந்து தனியாக போட்டு நம்ம வதக்கணும். பட்டை மிளகாய் மட்டும் அதில் அரைக்கணும். இப்போ அம்மியிலே அரைக்கிறாங்க பாருங்க. எல்லா மசாலாவுமே எங்கள் மாமியார் வந்து அம்மியிலே அரைச்சி தான், அந்த துவையல் ஃபுல்லாகவே அம்மியில் தான் அரைப்பாங்க. மிக்சி ஒருவேளை நம்ம வீட்டில் அம்மி இல்லைன்னா இதை எப்படி செய்யணும்னு இது பண்ணாதீங்க. இதை அப்படியே மிக்சியில் செய்யலாம். நாங்கள் ஆல்ரெடி மிக்சிலேயும் செஞ்சுருக்காங்க எங்களுக்கு. ஆனால் அதோட டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் இப்படி அரைச்சி எடுத்து செய்கிறது அந்த துவையலோட டேஸ்ட் வந்து நல்லாவே வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. பிறண்ட துவையில் வந்துட்டு வாரத்துக்கு இரண்டு முறை தான் சாப்பிடணும். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு முறை தான் இந்த பிறண்ட துவையில் எடுத்துக்கணும். பூண்டும் பிறண்டையும் புளியை ஊற வச்சுருங்களா? ம், கொஞ்சம் தண்ணியில் போட்டோம் கொஞ்ச நேரம். எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் அது. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் சட்னி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே அம்மா வந்து அம்மியிலே அரைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. இப்போ வந்து ரெடி ஆனதுனால அதில் உள்ளதெல்லாம் வலிச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் அங்கே வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வாழையில பறித்து அந்த துவையலை வச்சு அது கூட ரெண்டு இட்லியும் சுட சுட வச்சு பக்கத்தில் உள்ள அம்மாவை கூப்பிட்டு சாப்பிட சொல்லி எப்படி டேஸ்ட் வந்ததுக்குன்னு அவங்க கிட்டே நாங்கள் வந்துட்டு ஒபீனியன் கேட்டிருக்கோம். இந்த துவையல் எதுக்கு நல்லதுமா? கை கால் வலி இருக்குல்ல, அந்த கை கால் வலி இருக்கிறவங்க இப்போ சாப்பிடணும். கை கால் வலி குறையும், மூட்டு வலி மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது, வயிறு சுத்தமாகும், பசிதாகம் நல்லா கொடுக்கும். இப்போ காலையில் இப்போ சாப்பிட்டோம்னாக்கா பசிதாகம் நல்லா மத்தியானத்துக்கெல்லாம் பசிதாகம் எடுக்கும். மதியம் நல்லா சாப்பிடலாம். ஆ, மதியம் நல்லா சாப்பிடலாம். வேற யாருக்கெல்லாம் நல்லது இது? வயசானவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இதில் புளி சேர்த்துருக்கீங்களே எதுக்கு? புளி இந்த கரகரப்பு இருக்கும் இந்த பிரண்டையில், கரகரப்பு இது புளி சேர்க்காம இருந்தாக்கா அந்த கரகரங்கும் நாக்கெல்லாம் ஒரு அரிப்பு மாதிரி, அதுக்காக அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த புளி சேர்க்கறது கொஞ்சமாக. நல்லா டேஸ்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா டேஸ்டாக இருக்கு.